இந்த மாதிரி பேபிக்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கலாம், இல்ல பிசிஓடி, தைராய்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப பேர் ஆறுதல் சொல்றன்ற பேர் வழியில வந்து அவங்க சொல்றது ஆறுதலா இல்ல திருப்பி நம்மள பயங்கரமா டிப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க. டாக்டர்கிட்ட கேட்டா என்ன டாக்டர் இது அப்படின்னு, வெயிட் லாஸ் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சது, டின்னரை சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிச்சது, இல்ல காது கொடுத்து கேட்க முடியல, ஏன்னா அது ஒரு விஷயமா இருக்கியா, இருக்கும் உன் சந்தோஷத்தை காலி பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயம். ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா, என் லைஃப்ல முருகர் எப்ப வந்தாருன்னு சொல்றேன். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோல பிசிஓடி இருந்தும் நான் எப்படி கன்சீவ் ஆனேன், நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட், என்னென்ன லைஃப் ஸ்டைல், ஸோ அது என்னென்னலாம் நான் அண்டர்கோ பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு தான் சொல்லணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன், சஷ்டி விரதம் இருந்து நான் எப்படி கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் இருந்து எனக்கு நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறீங்க எனக்கும் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நானும் ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போதான் அதுக்கு டைம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோவா இருக்கும், ஏன்னா நான் என்ன லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத மட்டும் சொல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து நான் கன்சீவ் ஆன வரைக்கும், இப்போ வந்து எனக்கு 7th month, ஸோ என்னென்னலாம் நடந்துச்சுன்னு டோட்டலாவே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். அப்பதான் அது கரெக்டா இருக்கும், அந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வீடியோவை வந்து பார்ட் பார்ட்டா போடுறேன், ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். யார் யாரெல்லாம் இந்த ஜேர்னில இருக்கிறீங்களோ, இந்த மாதிரி பேபிக்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கலாம், இல்லை பிசிஓடி, தைராய்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்கள். நான் பாத்தீங்கன்னா 2014-15 அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் வந்து ஃபுட் ஸ்டைல் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், ஃபுட் ஹேபிட்ஸ் தான். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கும் வெளியே சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லாவே இருக்காது, மோஸ்ட்லி வந்து வெளியில் வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் 2 தடவை 3 தடவை நான் அதுவே சாப்பிடுவேன். ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அந்த ஹெல்த் கான்சியஸாக சுத்தமாக இல்லாத ஒரு பர்சன் தான் நான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் வேற கம்பெனியில் வேலை பார்த்தேன். இந்த மாதிரி என்னோட ருட்டீன் போயிட்டு இருந்துச்சு. ஹெல்த் பற்றி சுத்தமாக அந்த கான்சியஸ் கிடையாது, அதிகமாக வந்து கேக், பிஸ்கட், அப்புறம் வந்து பஃப்ஸ் இதெல்லாம் தான் என்னோட ஸ்நாக்ஸாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பரான ஸ்லீப்பும் இருக்காது, லேட்டாக தூங்குறது, லேட்டாக எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2014 எண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணேன். ஸோ ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். என்னோட பீரியட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும், ஸோ எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. ஆனால் வந்து ஒரு இந்த பிசிஓடி வர்றதுக்கு முன்னாடி 2014 நான் ஜாப் ரிசைன் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 days, அப்புறமா 3 days, இது இப்படியே 1 week அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆக ஆரம்பிச்சது, சைக்கிள் இர்ரெகுலர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நான் இதை வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, பெருசாக நான் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனவுடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 months அப்படியே பீரியட்ஸே வரல, ஆப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ்னே சொல்லலாம். புதுசா இருந்துச்சு எனக்கு, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர்லயே வந்து ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அங்க போனோம், கைனகாலஜிஸ்ட் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹீமோக்ளோபினோட லெவல் கம்மியா இருக்கலாம், ஏதாவது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிரப், அப்புறமா வந்து டேப்லெட்டு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. குடிச்சு பார்த்தேன், ஃபாலோ பண்ணி பார்த்தேன், எந்த யூஸ்மே கிடையாது. சடனாக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, எனக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன் ஆக்சுவலாக, 46-45 தான் இருப்பேன், அத்தனை கிலோ தான் நான் இருப்பேனே. ஆனால் இந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆன ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ், எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆயிலி ஸ்கின் தான், ஆனால் வந்து அந்தளவுக்கு பிம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்காது. இந்த பீரியட் ஸ்டாப் ஆன ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே தெரிஞ்சது எனக்கு வந்து பயங்கர டிப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிம்பிளாக தான் ஓகே, கட்டி கட்டியாக எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து விழுப்புரம் கிட்ட ஒரு ஊர், ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல் போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறமா போக ஆரம்பித்தேன். விழுப்புரம்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பித்தேன்.
அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஒய்ஃப் அவங்க வந்து நர்ஸாக தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லும் போதே சொல்லிட்டாங்க இது பிசிஓடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வார்த்தையை 2014 எண்டில் தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்து அன்னைக்கு கூகுள் பண்ண ஆரம்பிச்சது. நான் கன்சீவ் ஆகிற வரைக்கும் பிசிஓடி ரிலேட்டடாக எத்தனை விஷயம்தான் நான் சர்ச் பண்ணேன், எத்தனை தான் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அளவே கிடையாதுங்க. அவ்வளோ விஷயம் சொல்லலாம். அப்புறம் தான் தெரிஞ்சது பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிறையா படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னன்னு தெரியாது, அந்த டேர்மோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு, ஆமாம் பிசிஓடி ரெண்டு ஓவரிலையுமே நிறைய நீர்க்கட்டி இருக்குது, தமிழில் நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஓகே அப்படின்னா என்ன அதனால என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு வந்து திருப்பியும் கூகுள் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலை, குட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இல்லைன்னா இது வரும், ஹெரிடிட்டியாகவும் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருந்தது பாசிபிள் ரீசன். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன், ஓகே அப்படி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யூட்ரஸ் இருக்கும், ரெண்டு சைடும் ஓவரிஸ் இருக்கும், அந்த ஓவரிஸில் வந்து நமக்கு நார்மலாக ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து க்ரோத் ஆகாமல் அப்படியே தங்கிரும், சின்ன சின்ன கருமுட்டையாகவே இருக்கும், அதுதான் வந்து அந்த நீர்க்கட்டின்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் வர ஆரம்பிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிசிஓடினா என்ன அப்படின்னு நானும் படிக்க ஆரம்பித்து நிறைய விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிசிஓடினா என்னன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நான் எலாபரேட் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னதே போதுமானதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிசிஓடி வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான சிம்டம்ஸ் காட்டும். சில பேருக்கு சைக்கிள் இர்ரெகுலர் ஆகும், சில பேருக்கு பிம்பிள்ஸ், சில பேருக்கு ஹேர் ஃபால், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு, அது வந்து அது கனெக்டடா. ஸோ அதனால வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி சில பேருக்கு சைக்கிள் இர்ரெகுலர் ஆகும், சில பேருக்கு சைக்கிள் ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நான், ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, அந்த விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து டானிக் கொடுப்பாங்க, கூட வந்து 21 days டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெய்லியும் ஒன்று ஒன்று போடணும். சில பேர் ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதில் ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த 21 days போட்டால் கரெக்டாக 28th வந்து பீரியட் ஆகும். திருப்பி நான் வந்து சென்னையிலேருந்து விழுப்புரம் போவேன், என் திருப்பி போயிட்டு நான் வேறு வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் சென்னையில். ஸோ மந்த்லி இதுக்காக நான் வந்து விழுப்புரம் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு வருவேன். பட் உள்ளே என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ பீரியட்ஸ் வந்துருச்சு, நம்ம நார்மலாக தான் இருக்கும், இப்படியே போயிட்டு இருந்துச்சு 2015-2016. மற்றபடி நான் ஃபுட்டில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன், லைஃப் ஸ்டைலில் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன், டேப்லெட் மட்டும் கரெக்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு டானிக் குடிச்சிருவேன், அவ்வளோதான். இப்படி போயிட்டு இருந்துச்சு. 2017 எனக்கு மேரேஜ் ஆச்சு ஃபெப்ரவரியில். ஸோ நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு மேரேஜ் ஆக போகுது டாக்டர், ஸோ இதனால ஏதாச்சும் இஷ்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க மேரேஜ் ஆச்சுன்னா இதெல்லாம் சரியாயிடும், ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும், நீங்கள் டேப்லெட்லாம் இதுக்கப்புறம் எதுவுமே போட தேவையில்ல, ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டாப் பண்ணிட்டு மேரேஜும் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 3rd month தான் பீரியட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாங்கள் எதுவுமே கண்டுக்கல, ஹனிமூன் போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போய் அப்படியே மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 months அப்படியே போயிடுச்சு. திருப்பியும் பீரியட்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 months வரவே இல்லை. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் டயக்னோஸ் பண்ணலாம், ஏற்கனவே எனக்கு பிசிஓடி இருந்தது அது எல்லாமே தெரியும். ஸோ இருந்தாலும் இப்போ போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அந்த டாக்டர் தான் சொன்னாங்களே நமக்கு வந்து மேரேஜ் ஆச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நான் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தேன். 48 kg இருந்து இப்போ வந்து நான் ஒரு 5 kg வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேன், ஒரு 54 கிட்ட வந்திருப்பேன். ஸோ வந்து சென்னையில் எங்கள் வீட்டுக்கிட்டேயே நாங்கள் வந்து ஆலந்தூரில் அப்போ ஸ்டே பண்ணியிருந்தோம், பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணால் ஆமாம் யூ ஆர் சஸ்பெக்டட் வித் பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ இன்னும் இது நம்மளை விட்டு போல போல இருக்கு, இன்னும் நம்ம கூட தான் இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம பேபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் இல்லையா, அதை சொன்னதுக்கப்புறம் யூஸ்வலாக பிசிஓடி இந்த மாதிரி பேபி இல்லை இல்லை தைராய்டு பேபி இல்லைன்னு நம்ம போனாலே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க ஃபாலிக்கிள் க்ரோத்துக்காக, ஓவுலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஓவுலேஷனை வந்து தூண்டுறதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அதில் வந்து அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து ப்ராப்பர் சைஸ் வளர்ந்துருச்சுன்னா அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க ஃபியூ மந்த்ஸில்,
இப்படிதான் பேசிக்காக நடக்கும் ட்ரீட்மெண்ட். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லையும் டேப்லெட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சைக்கிளில். ஆனால் என்னோட எக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ணாது. ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க லோடோஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஒரு 5 days 6 days சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த டேப்லெட்ஸ். நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேன் பண்ணுவாங்க டேப்லெட் சாப்பிட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்கேனுக்கு வர சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை கூட ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன எம்எம் சைஸ் கூட பாவ புண்ணியம் பார்த்து கூட என்னோட பாலிக்கல் வளராது. அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். டேப்லெட் அவங்களும் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மந்த், அப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. டேப்லெட்ல ரெஸ்பான்ஸ் ஆகலைன்னா இன்ஜெக்ஷனுக்கு போயிடுவாங்க, அதை விட டோஸ் அதிகம். ஸோ இன்ஜெக்ஷன் இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம போடணும். அப்பயும் திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நோ இம்ப்ரூவ்மெண்ட், அதே மாதிரியே இருந்துச்சு. இப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 6 months போயிடுச்சு. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசிஓடி ரொம்ப சிவியராக இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, ஒவ்வேரியன் ட்ரில்லிங் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து லேப்ரோஸ்கோபி, நம்ம இந்த நீர் கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து லேசர் வச்சு உடச்சு விடுவாங்க. ஸோ அதை பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இந்த டேப்லெட் இல்லை இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதையே திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு எடுத்தோடனே இந்த ட்ரில்லிங்லாம் போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஆற போட்டுட்டு திருப்பியும் சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அடுத்து ஒரு 4 months கேப் விட்டு அங்கேயும் சேம் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. இதே மாதிரி டேப்லெட் கொடுத்தாங்க, ரெஸ்பாண்ட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ரெஸ்பாண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கரெக்டாக ஒரு எக்கு க்ரோ ஆச்சு, மெச்சூர் ஆச்சு, எல்லாமே நடந்துச்சு, கன்சீவ் ஆகலை. நெக்ஸ்ட் சைக்கிள்லையும் அதே சொன்னாங்க, அதே மாதிரி எக்கு க்ரோ ஆச்சு, எல்லாமே நடந்துச்சு, அப்படியே நான் கன்சீவ் ஆகலை. அதுக்கடுத்த சைக்கிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேசாமல் ஐயுஐ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் ஐயுஐனா, எங்களுக்கு அப்பயும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐயுஐ வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலையும் அப்படியே நிறுத்திட்டோம். நிறுத்திட்டமா 2 hospital முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு புத்திக்கு உரைக்கவே கிடையாது, லைஃப் ஸ்டைல் மாற்றணும், ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றணும், அந்த தாட்டே கிடையாது. அப்புறம் ஒரு இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு டைம் பீரியடு. அப்புறம் ஒரு 4 months கேப் விட்டாச்சு. அடுத்து எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அப்படியே சுற்றி வர வேண்டியது, யாரையாவது சொன்னாங்கன்னா போகலாமே, அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்க வேண்டியது. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்கு பாருங்க, இதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஹேண்டில் பண்ணாமல் யாருமே அதை தாண்டி வந்திருக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன எதுவும் விசேஷம் இல்லையா, எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போக முடியாது, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு தெரிஞ்சவங்களை பார்க்குறோன்னா ஐயோ கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு இருக்க மனசுக்குள்ள. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி இருக்கு நான் சொல்கிற பின்னாடி. இதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி சொன்னாங்க, ஆதம்பாக்கம்லே வந்து ஒரு கிளினிக் இருக்கு, என் பொண்ணுக்கு அங்கே தான் கூப்பிட்டு போனேன், கஞ்சிவானாங்க, நீ போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. யாராவது சொன்னால் உடனே நாங்கள் கிளம்பிடுவோம். உடனே நாங்களும் பழைய ஃபைல் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்துட்டு பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி அதாவது ஒவேரியன் ட்ரில்லிங் தான் பண்ணணும், டேப்லெட் ஒர்க் அவுட் ஆகலை, இன்ஜெக்ஷனும் ஒர்க் அவுட் ஆகலை, நெக்ஸ்ட் நீங்கள் அதான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறமா அந்த டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஜிம்முக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன இல்லை டாக்டர் அப்படின்னு, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிசிஓடி பேஷண்ட் இருக்கவங்க வந்து ஜிம்முக்கு போய் கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படி சொன்னாங்க. என்னடா புதுசாக ஜிம்முக்கெல்லாம் போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய சொன்ன விஷயத்தை காதில் வாங்கிட்டு அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ தான், இதெல்லாம் நான் முடிக்கும் போது 2019 கிட்ட வந்துருச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஓவர் ப்ரெஷர், அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ சிரிச்சுட்டே சொல்கிறேன் இந்த கதையை உங்கள்கிட்ட, பட் இதெல்லாம் நான் அண்டர்கோ பண்ணும்போது அதெல்லாம் டாலரேட்டே பண்ணிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு தடவையும் ஒரு டேப்லெட் நம்ம முழுங்கும் போது நாளைக்கு ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சமாவது பாலிக்கல் வளர்ந்துருக்கும் அப்படின்ற ஹோப்போட தான் போவேன். ஆனால் அங்கே போனால் வளராது. இந்த மாதிரி மந்த்லி ஒரு 4 to 5 scans ஆகுது இருக்கும் மினிமம். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர், நோ ரெஸ்பான்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2 years இருந்தால் எப்படி இருக்கும்,
அப்படிதான் இருந்துச்சு எனக்கும். கொஞ்சம் கூட ஒரு நல்ல சைனே எந்த பக்கமும் இருக்காது. ஊர் பக்கம் போனா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்க கூட கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து நீங்க கேட்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கே வந்து அந்த ஹோப்பே குறைய ஆரம்பிச்சிடும் இவங்களாம் சொல்றத வச்சு. சில பேர் ஆறுதல் சொல்றன்ற பேர்வழியில வந்து அவங்க சொல்றது ஆறுதலா இல்ல திருப்பி நம்மள பயங்கரமா டிப்ரெஸ் பண்ற மாதிரியே பேசுவாங்க. எப்பா சாமி இதுக்கு நீங்க ஆறுதல் சொல்லாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் சாமி பெருசா கும்பிட மாட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிடல. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல மூட்டை கட்டி வச்சாச்சு, கடுப்பாயிடுச்சு பயங்கரமா, அதனால மூட்டை கட்டி வச்சிட்டோம். ஒரு 1 இயர் கேப் விட்டு 2019ல ஒரு ஜூன் மந்த் மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஃபெப்ரவரி மார்ச் இருக்கும் நினைக்கிறேன். இப்ப வந்து அண்ணா சொன்னாங்க, இந்த மாதிரி டிநகர்ல வந்து ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் போய் கன்சீவ் ஆனாங்க சில பேரு, நீங்க ஏன் ஆயுர்வேதா ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் விட ஆயுர்வேதா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கும் வந்து ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். போன உடனே ஒரு எத்தனை டெஸ்ட் தான் கணக்கே இருக்காது, ஒரு 10,000-15,000 டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மெடிசன் மாதிரிலாம் டேப்லெட் போட்ட உடனே எக் குரோத்லாம் வந்துடாது. சோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் போட்டாதான் பீரியட்ஸ் வருது. இதுக்கு பேர் வந்து நம்ம அமினோரியான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷியூரா தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பேன், நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியட் வர வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து எத்தனை கஷாயம் பாட்டில் டேப்லெட் ஏகப்பட்டது கொடுத்தாங்க. சோ அது வந்து ஹோல் டே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல டேப்லெட். ஹோமியோபதி பிளஸ் ஆயுர்வேதா ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மந்த்லி போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரணும், சாப்பிடணும். ஒரு 3-4 மந்த்ஸ் சாப்பிட்ட பீரியட்ஸே வரல. அப்புறம் நானே அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன டாக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு பாடியும் ஒரு ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு உடனே நடக்கும், ஒருத்தவங்களுக்கு லேட் ஆகும், பட் சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் சைனா இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி குழந்தை பிறந்து தூக்கிட்டு வருவாங்க, தாம்பூலத்தட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி எங்க குழந்தை பிறந்துச்சு டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படி சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லுவார், பாருங்க உங்க நீங்க வந்த நேரம் நல்ல விஷயமா நடக்குது, பாருங்க உங்களுக்கு நடக்க போகுது அப்படி சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு என்னமோ ஹாப்பியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, பீரியட்ஸ் வரவே இல்லை. ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து எனக்கு பீரியட்ஸே வந்தது. இதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ வந்து பட் அந்த ஹாஸ்பிட்டல் போனதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எனக்கு ஹெல்த் கான்சியஸ் வர ஆரம்பிச்சதுக்கு காரணம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டின்னர் வந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்றணும், லேட் ஆயிடுச்சுன்னா பெருசா எதுவும் ஹார்டா சாப்பிடாம ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ரசம் சாதம் இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் பால் இப்படி குடிச்சிட்டு படுத்துருங்க அவ்வளவுதான். ஓவரா அந்த சிரிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க டின்னர்ல. வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயில்ல கொஞ்ச நேரம் உடம்பு காட்ட சொல்லுவாங்க, வைட்டமின் டி தேவைப்படும் சொல்லிட்டு. இந்த மாதிரி காய்கறி நிறைய சாப்பிட சொன்னது மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல்லயும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது. அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், நோ ரெஸ்பான்ஸ், இப்படியே இருந்தது. அவங்க சொல்ற விஷயங்கள் சிலது மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நைட்டு டின்னர் வந்து சீக்கிரமா முடிக்கிறது இந்த மாதிரிலாம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு நைட்டு ஒரு 10 o'clock தான் ஷிஃப்டே முடியும். நான் மதியானம் டின்னரும் கொடுத்து அனுப்பிச்சிருவேன், லஞ்சு டின்னர் ரெண்டுமே. ஸோ டின்னர் சீக்கிரமா சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30 இருக்கும், நானுமே சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். ஸோ வந்து வெயிட் லாஸ் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சது டின்னரை சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து. அது வந்து நாங்க விசிபிளா நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். ரொம்ப முடிச்சு வாங்குது, இப்படியே போச்சுங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஹோப்பே போச்சு, என்னடா இது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெய் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல, நிறைய நெய் சாப்பிடுங்க, ரசத்துல நெய் போட்டு சாப்பிடுங்க, இந்த மாதிரி நெய்ல நிறைய சாப்பிட சொல்லுவாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோவிட் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ட்ரீட்மெண்ட் எங்களால் கண்டினியூவே பண்ண முடியல கோவிட் வந்ததால.
வீடே காலி பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து வீடு காலி பண்ணிவிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் அப்படியே ஹால்ட்டு போட்டாச்சுங்க 2 வருஷம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்லையுமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து 2020 இந்த டைமில் வந்து என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 57 போயிட்டேன் நான். நல்லா கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுச்சு, நல்லா வெயிட் போட்டுட்டேன். அதே கதை தான், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது என்னோடய ஹெல்த்தில். டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும், இல்லைன்னா வராது. சேம் இதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் வந்து சென்னையில் வந்து நான் அந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது யோகா கிளாஸ் சேர்ந்தேன். இந்த இவர் இருக்கார்ல மகரிஷி, அவரோட யோகா கிளாஸ். டெய்லியுமே போயிட்டு சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு 2 மந்த்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால ஊருக்கு போயாச்சா, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒன்றுமே என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல. ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஊருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் காது கொடுத்து கேட்க முடியல, ஏன்னா அது ஒரு வில்லேஜ். ஸோ சிட்டி சைட்லனா பெருசாக யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் வில்லேஜில் வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. டெய்லியுமே வந்து என்ன சந்தோஷமாக இருக்கியா, இருக்கும் அந்த சந்தோஷத்தை காலி பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். தெரிஞ்சவங்களும் ஹர்ட் பண்ணுவாங்க, தெரியாதவங்களும் ஹர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அண்டர்கோ பண்ணிட்டே இருந்தேன். அங்கே போய் நாங்கள் சும்மா இல்லை, திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் ஊர் சைடு பார்த்தோம். ஊருக்கு பக்கத்தில் ஒரு டவுனில் இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் போனால் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, 15 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக போங்க போங்க போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போவேன். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது, ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து 1 ஹவர் ஆகும், 2-வீலர் தான் போவோம். சேம் தான், அதே மாதிரி ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுத்தாங்க, ரெஸ்பான்ஸ் ஆகலை. திருப்பியும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ரெஸ்பான்ஸ் ஆச்சு, நான் கன்சீவ் ஆகலை. அப்புறமா அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓவேரியன் ட்ரில்லிங் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ். ஓவேரியன் ட்ரில்லிங் பண்ண சொல்கிறாங்களே, ஒருவேளை பண்ணிட்டு நம்ம கன்சீவ் ஆகிடுவோமோ, பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டேன், அதையுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவருமே வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பெருசாக வந்து தான் சொன்னேன், இங்கிலீஷ் மெடிசன்லாம் விருப்பம் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு தோணுச்சு, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பெட்டில் அட்மிட் ஆகிட்டு ஓவேரியன் ட்ரில்லிங் ப்ரொசீஜரும் பண்ணி முடித்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் பெட் ரெஸ்டில் இருந்தேன். பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பஞ்சிங் கூட சொல்லுவாங்க இந்த. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சோ 2 மந்த் கழிச்சோ ரெஸ்ட்லாம் முடிஞ்சு திருப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். திருப்பி சேம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அப்பயும் எனக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆனால் கன்சீவ் ஆகலை. செகண்ட் சைக்கிளில் வந்து திருப்பியும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ணாமல் போயிடுச்சு. என்ன டாக்டர் இது அப்படின்னு நான் சொன்னேன், அது வந்து சொல்ல முடியாது, சில பேருக்கு இப்படியும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓவேரியன் ட்ரில்லிங் பண்ணி கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க, எனக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து ஒரு டாக்டருமே கிடையாது, நான் ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். ஸோ பட் என்னோட லைஃப்ல நடந்து நான் சொல்றேன். ஓவேரியன் ட்ரில்லிங் பண்ணி கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க, ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டு கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் போடுவாங்க சம்திங், அது போட்டு கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு அது எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் கேட்டகரியில சில பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு கை கொடுக்கலங்க ஓவேரியன் ட்ரில்லிங் பண்ணி, எனக்கு நோ ரெஸ்பான்ஸ். பயங்கர ஃபெட்அப், ஃபெட்அப்போட உச்ச கட்டம் அப்படின்னே சொல்லலாம், அந்த லெவலுக்கு போயிட்டேன். ஓகே ஒருவேளை நமக்கு குழந்தை பிறக்காதோ அப்படின்லாம் கூட நிறைய தடவை நான் நினச்சிருக்கேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. முக்கியமான ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக என் லைஃப்பில் முருகர் எப்போ வந்தாருன்னு நான் சொல்லணும்ல, அந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு லேடி அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், கிளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து திடீர்னு என்கிட்ட வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படி சொன்னாங்க. என்னடா திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மட்டும் கிடையாது, எல்லா இதுக்குமே வராங்க, சுகர் பிபி அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வருவாங்க. நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் அப்போலாம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. திடீர்னு என்னமோ ஒரு நாள் இருந்துதான் பார்க்கணும், இருந்துதான் பார்க்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வீடியோ சர்ச் பண்ணேன், எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்,
ஏற்கனவே சஷ்டி விரதம் பத்தி போட்டிருப்பாங்களே யூடியூப்ல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எனக்கு எது செட் ஆகுமோ அதை நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி விரதம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி, அந்த அக்கா என்ட ஃபெப்ரவரியில் தான் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபெப்ரவரியிலிருந்து தான் நான் சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பித்தேன். மந்த்லி மந்த்லி வர வளர்ப்பறை சஷ்டி விரதம் இருப்பேன். அதே மாதிரி நான் வந்து தீபாவளி அப்போ வர மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கு பார்த்தீங்களா, 6 நாள் அதுவுமே இருப்பேன். நான் வந்து இந்த சஷ்டி விரதம் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்படிதான் முருகர் என் லைஃப்ல வந்தாரு. முருகர் என் லைஃப்ல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு பெரிய ஹோப் அப்படி ஒன்று, அப்படி ஒரு ஹோப் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்து இப்போ எனக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு யாருமே ஒரு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்கும் டிப்ரெஷனாக தான் இருக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ யாரோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு தோணும்போது அப்படி யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது அப்படின்னு தோணாது. ஏன்னா இப்போ நமக்கு இருக்க கஷ்டத்தை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட புலம்புறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. ஸோ பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணணும், நெகட்டிவ் விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் மோஸ்ட்லி நினைக்க மாட்டேன். அவங்கவுங்களே 1000 கஷ்டத்துல இருப்பாங்க, இதுல நம்ம கஷ்டத்தை வேற போய் சொல்லி புலம்பிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோண்டிட்டு இருந்த அந்த டைம் தான் அந்த டைம். அந்த டைம்ல கரெக்டா முருகர் லைஃப்ல வந்தாரு. அப்படியே ஒரு பெரிய ஹோப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சஷ்டி விரதம் மந்த்லி இருந்து முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வளர்ப்பறை சஷ்டி அன்னைக்கு வந்து எனக்கு என்னமோ பயங்கர பூஸ்டப் ஆன மாதிரி நான் ஆயிடுவேன், எனக்கு இப்படி ஒரு ஃபீலா இருந்தது. என் ஜென்ரலா நான் ரொம்ப நெகட்டிவ் பர்சன் ஆக்சுவலா, கல்யாணத்துக்கு கல்யாணம் முருகர் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப 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 நெகட்டிவான ஒரு பர்சன். பாசிட்டிவா நினைச்சா நடந்துருமா, நடக்கிறது தான் நடக்கும், இதெல்லாம் சும்மா கதை அப்படின்லாம் நான் பேசுற ஆளு. பட் முருகர் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஆமா பாசிட்டிவா நினைச்சாதான் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பாசிட்டிவா நினைச்சு ஒரு வேலை நெகட்டிவா நடந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுல்ல, சோ நான் நெகட்டிவாவே நினைச்சுக்கிறேன் அப்படின்லாம் பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ முருகர் வந்ததுக்கு அப்புறம் ஹோப் வந்துச்சு, நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சேன், கோவிலுக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு எப்பப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் கண்டிப்பா கோவிலுக்கு போவேன். எனக்கு கோவிலுக்கு போறது மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிச்சது அந்த டைம்ல. வேற எதுவுமே எனக்கு ரிலீஃப் கொடுக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் நானும் சேர்ந்து போவோம், அவர் வந்து அவர் பக்திமான் தான், நான் தான் சாமி கும்பிடாம இருந்தேன். ஸோ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சோம், கோவிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சோம். அது உண்மையாவே ரொம்ப ரிலீஃபா இருந்தது. பட் 2020 அப்புறம் கோவிடு, வீடு காலி பண்ணிட்டு நேட்டிவ் போயிட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அங்க போய் நாங்க சும்மா இல்லை, அங்க போயும் கோவிலுக்குள்ளலாம் போயிட்டே தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி நடுவில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம என்னதான் ஹோப்பாக இருந்தாலும் அதை அப்படியே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க மட்டும் கிளம்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் அதையே ஓடும். இப்படி எதாங்க போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் இருந்து நெக்ஸ்ட் என்ன நடந்தது, அடுத்த தடவை இதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு, என் லைஃப்பில் வந்து அந்த மேஜிக் எப்படி நடந்தது, என்னோடய பிசிஓடி ப்ராப்ளம் நான் எப்படி ரிவர்ஸ் பண்ணேன், எங்க இருந்து அந்த ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆச்சு, முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்றதே இதுக்கு அப்புறம் வரப்போற கதைகள்ல தான் இருக்கு. ஸோ என்னோட ஸ்டோரியை வந்து இதுல நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோல என்னோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ், எப்படி வந்து இந்த டைம்ல நம்ம நெகட்டிவ் பீப்புள் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து நான் பிசிஓடி இருந்துமே வந்து அதெல்லாம் டாலரேட் பண்ணி கன்சீவ் ஆனேன் அப்படின்ற எல்லாமே இதுக்கப்புறம் வர வீடியோல இருக்கும். ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.